ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைனேஹா கிச்சன். இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷல் ரெசிப்பியில் வந்து பாசிப்பருப்பு மாவு லட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து தீபாவளி இன்றைக்கி எல்லார் வீட்லையுமே செய்வோம். வித் கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸோட பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கு. இதை வந்து கடாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி வந்து மூணு பேட்சாக பிரித்து நான் ஃப்ரை பண்ணுறேன். கை விடாமல் வந்து கிளறணும். அப்போ தான் வந்து ஒரே மாதிரி எல்லா சைடும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரும். கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு இருந்த பாசிப்பருப்பு கலர் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 10 ஏலக்காய் போட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம நிறையெல்லாம் பண்ணும் போது மிஷினில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் தான் நல்லா நைஸாக இருக்கும். ஸோ அரைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து 50 கிராம் வந்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி வந்து ரஃப்பாக வந்து உடச்சி வச்சுருக்கேன். கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்து வந்து ஜீனி வந்து இன்றைக்கி வந்து 1 கிலோ ஜீனி எடுத்திருக்கு. அதையும் வந்து 2 தடவை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். 1 கிலோ பாசிப்பருப்புக்கு 1 கிலோ ஜீனி கரெக்டாக இருக்கும். நெய் வந்து அதே மாதிரி இன்றைக்கி வந்து 600 ml நெய் எடுத்திருக்கு. ஸோ 500 ml இதுலேருந்து ஒரு 100 ml எடுத்துக்கலாம். 600 ml வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பு ஜீனியாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் அளவு எடுத்துக்கலாம். 1 கிலோ வந்து பாசிப்பருப்புக்கு 1 கிலோ ஜீனி. இதே இது வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணி போடணும். சிலர் வந்து பாதி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மெஷர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 1 கப் வந்து பாசிப்பருப்பு மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 1/4 கப் வந்து பொடிச்ச ஜீனி, பவுடர் பண்ண சுகர், இது வந்து கரெக்டான அளவில் இருக்கும். நெய் வந்து அதே அளவு தான். நம்ம எடுக்கிறதுக்கு 600 ml வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே மெஷர் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஜீனியையும் பாசிப்பருப்பு மாவையும் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். நம்ம 600 ml நெய் எடுத்திருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ மாவு வந்து 2 வந்து பிரித்தாச்சு. மொத்தமாக போட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சூடாகவும் நம்ம பிடிக்கணும் அதனால். ஸோ 2 பிரிச்சுட்டு இதில் முந்திரி பருப்பு சேர்த்து கலந்துடலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நெய் ஊற்றி நம்ம பிடிக்க ஆரம்பிச்சுருவோம். ஃபஸ்ட்டு இதில் பாதி நெய் ஊற்றிட்டு மிச்ச பாதி நெய் வந்து அந்த மாவுக்கு வந்து எடுத்து வச்சுருவோம். இதே மாதிரி நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பிடிச்சி வச்சாச்சு. இதே மாதிரி 2வது பேட்சுக்கும் மிச்சம் இருக்கிற நெய்யெல்லாம் ஊற்றி நம்ம இதே மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாசிப்பருப்பு லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 1 கிலோ பாசிப்பருப்பு வச்சு நல்லா எவ்வளோ லட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சைனேகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட எல்லாருக்கும் நன்றி.